தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயீன். கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பாத அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் وَلَهُنَّ مِثْلُ الَّذِي عَلَيْهِنَّ بِالْمَعْرُوفِ وَقَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ النِّسَاءُ شَقَائِقُ الرِّجَالِ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ صَدَقَ اللَّهُ مَوْلَانَا الْعَظِيمُ وَصَدَقَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمُ وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاكِرِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இப்படி ஒரு நிகழ்வைத்தான் இவ்வளவு காலமாய் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்றைக்கு அதை நிறைவேற்றி வைத்திருக்கிறான். காலம் உள்ளவரை இதை கபூல் செய்தருள்வானாக. இந்த நிகழ்வின் தலைவராய் விட்டிருக்கிற நாசிருல் உலமா, எங்களுக்கெல்லாம் சிறந்த ஆலோசகர், சிறந்த வழிகாட்டி, கண்ணியத்திற்குரிய அஞ்சுமனே ஹுதா பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம் ஹசரத் கிபிலா அவர்களுக்கும், நிறைய உலமாக்கள் வருகை தந்திருக்கிறீர்கள், அத்தனை உலமா பெருமக்களுக்கும், சேலத்திலே முத்தாய்ப்பாய் இருக்கக்கூடிய முஹிப்புல் உலமாக்கள், ஒரு 30 வருட காலமாய் ஒரு ஓரத்தில் இருந்து நம்மை செதுக்கி கொண்டிருக்கிற ஓரத்தில் 2 பேர் அண்ணன் தம்பி உட்கார்ந்துருக்கிறாங்க, காதர் ஹாஜியாரும் கண்ணியத்திற்குரிய முபாரக் ஹாஜியார். நீண்ட நெடிய காலமாய் இபாதத்தோடு தொடர்பு கொண்டு பள்ளி புறாக்களாய் இருக்கிற அவர்களையும் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் தந்திடுவானாக. இங்கு முஹிப்புல் உலமாக்களாய் வருகை தந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய நேஷனல் ஸ்டீல் ஷஹாபுத்தீன் ஹாஜியார் அவர்கள், சேலம் மறக்க முடியாத ஒரு நபர், கண்ணியத்திற்குரிய பாசம் நிறைந்த இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள், 500 மாணவர்களை எப்பொழுதுமே தன்னுடைய தோளில் வைத்துக்கொண்டே திரிந்து கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய ரஃபிகா ஹாஜி அவர்கள், பெரிய வேலையை ரொம்ப சாதுரியமாக அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ரொம்ப கால நண்பர் அஷ்ரப் ஹாஜி வருகை தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய நிறைய பேர்கள் சொல்ல வேண்டும், நேரம் இல்லை. வருகை தந்திருக்கிற ஜங்ஷனில் இருந்து நிறைய பேர்கள், எங்கள் மஹல்லா வாசிகள் வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள் அத்துணை பேர்களுக்கும் நீண்ட தூரத்திலிருந்து பெங்களூரிலிருந்து ஹாஜி ஜியாவுத்தீன் சாஹிபினுடைய உறவுக்காரர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பள்ளிக்கு மிகவும் பொருத்தமானவர்கள், உதவியவர்கள். எல்லோரையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கபூல் செய்தருள்வானாக. இதற்கெல்லாம் வேறாக இருக்கிற கண்ணியத்திற்குரிய ஷபீர் ஹாஜியார், இந்த அவங்க வீட்டை போய் பார்த்தா இத்தினோண்டு வீடு, இன்னைக்கு தான் உள்ளே போனேன், ஆனால் இமாமுக்கு காலை மதிய உணவெல்லாம் அவர் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுக்கு பெரிய மனசு வேணும். ஆஜியார் அவர்களுக்கும், ஆஜியார் இல்லை இன்ஷால்லா ஆஜியார் ஆயிடுவார். இவற்றையெல்லாம் உருவாக்கி இருக்கிற எங்களது தோட்டத்தில் மலர்ந்த ரோஜா, கண்ணியத்திற்குரிய அப்துல் ஹக்கீம் போன வருஷம் தான் முடித்தார், ஓதும்போதே நல்ல துடிப்பான மாணவர், இந்த மல்லாவுக்கு கிடைச்சது உண்மையிலே பெரிய பாக்கியம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கபுல் செய்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய மல்லாவினுடைய இமாம் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. 8:45 இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை நடைபெறும்.
8:40க்கு இன்ஷால்லாஹ் பயான் நிறைவு பெறும். ஏன்னா மொதல் இதே ரொம்ப நாள் புடி ரொம்ப நேரம் பிடிச்சிட்டோன்னு சொன்னால் அடுத்த மாதம் வரமாட்டாங்க. அதனால் அடுத்த மாதம்லாம் கரெக்டாக வந்து 8:30க்கெல்லாம் முடிச்சிடலாம் என்ற உத்தரவாதத்தோடு ஒரு சில செய்திகளை உங்களோடு, பெண்கள் பயான் என்ற காரணத்தினால் பெண்களுக்கு தேவையான ஒரு 11 செய்திகளை மட்டும் உங்களோடு நான் பகிரப்போகிறேன். காரணம், நமக்கு வழிகாட்டிகள் உம்மஹாத்துல் முஃமினீன் நம்முடைய தாய்மார்கள் யார் தெரியுமா? ரசூலின் மனைவிமார்கள். ரசூலின் மனைவி மொத்தம் எத்தனை பேர்? 11 பேர். அந்த 11 பேரையும் தெரிய வேண்டும். அவர்கள் சொல்லித்தருகிற 11 பாடத்தையும் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். சொல்லுங்க, ஹவுஸ் ஹஜர்ஜா இருக்கிற ஷபீர் தாகிரை அல்லாஹ் அன்சாரிகளாய் மாற்றி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதல் மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தருகிற பாடங்கள் ஏராளம் இருந்த போதிலும் ஒரு பாடம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க முடியை காட்டியதில்லை. பெண்களுக்கு முடி அவுரத், புர்கா போட்டுக்கொண்டு முடியை வெளியே போடுகிற அனுமதியை மார்க்கம் வழங்கவில்லை. முடி அவுரத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹுக்கு சலாம் சொல்ல ஆசைப்படுகிறார்கள். பெருமானரிடத்தில் வந்து சொன்னார்கள், நாயகமே, உங்கள் மனைவி கதீஜாவுக்கு நான் சலாம் சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் வாங்கன்னு கூட்டு போயிடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ், என் மனைவி இடத்துல கேட்டு சொல்கிறேன் என்றார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹ் இடத்துல போய் கேட்கிறார்கள், ஜிப்ராஹில் உங்களுக்கு சலாம் சொல்ல ஆசைப்படுகிறார், அழைத்து வரட்டுமா? இதைவிட பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறதோ, அழைத்து வாருங்கள் ரசூலே. ஜிப்ராஹில் வருகிறார்கள், சலாம் சொல்லுகிறார்கள். வந்தது ஜிப்ராஹிலா என்று சோதிக்க வேண்டும். சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டு பெருமானாரை, நாயகமே, என் மடியில் அமருங்கள் என்றார்கள். கதீஜா ரலியல்லாஹ்வின் மடியில் வலது தொடையில் ரசூலுல்லாஹ் அமருகிறார்கள். ஜிப்ராஹில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரான்னு கேட்டாங்க. ஏன்னா ஜிப்ராஹிலை பார்க்கிற ஆற்றல் கதீஜாவின் கண்களுக்கு கிடையாது. ரலியல்லாஹு அன்ஹா, ஆமா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. எந்திரிச்சு இடது தொடையில உட்காருங்க. இப்ப பாக்குறாங்களா? பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தலைச்சீலையை அகற்றி மூடி தெரிகிற அமைப்பிலே அன்னை கதீஜா ரலியல்லாஹ் அமருகிறார்கள். இப்பொழுது ஜிப்ராஹில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரா? பெருமானார் சொன்னார்கள், தலை தெரிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்ப வந்தது ஜிப்ராஹில் தான். நான் தௌராத்தை படித்திருக்கிறேன், வேதக்காரர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன், எந்த வீட்டில் பெண்கள் முடியை திறந்து வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் ஹாசான மலக்குகள் வருவதில்லை. இன்னைக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாநில கேரளாவில் அவ்வளோ பறக்கத்து. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எந்த நேரத்திலும் முடியை திறப்பதில்லை. ஒரு மேலே போடக்கூடிய ஒரு கவர் இருக்கும். பரக்கத்தை கண்கூடாக காணுகிறோம். இப்ப முடி என்பது அவுரத். அன்னை கதீஜா தருகிற அற்புத பாடம் முடி அவுரத். இனி வாழ்நாளில் நாம் முடியை மறைத்து வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக மனமுடித்தது சௌதார் அலி அல்லாஹு தஆலா. சௌதார் அலி அல்லாவுக்கு விட்டு கொடுக்கும் மனம் அதிகம். தன்னுடைய நாளை ஒவ்வொரு நாளும் ரசூல் ஒரு மனைவியிடத்தில் இருப்பார்கள். தன்னுடைய நாளை ஆயிஷா ரலியல்லாஹுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய மனம். இந்த விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு எவ்வளவு மனசு தெரியுமா? விட்டுக் கொடுக்கிற மனசு. ரசூல்லா உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வீட்டில், போய் கதவை தட்டி உள்ள போகணும். அலி ரலியல்லாஹ் சொன்னாங்க, உலகத்திலேயே சிறந்த மனிதர் அபூபக்கர், நீங்க தான் கதவை தட்டணும்னு. அபூபக்கர் ரலியல்லாஹ் சொன்னாங்க, நான்லாம் தட்ட மாட்டேன். ஹைருன் ரிஜால், உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் தெரியுமா? ஹைருன் நிசாவை மனமுடித்தவர். ஹைருன் நிசா யாரு? சிறந்த பெண்மணி ஃபாத்திமா. ஃபாத்திமாவை எனக்கா கொடுத்தாங்க? அலியே உங்களுக்கு தான் கொடுத்தாங்க. உலகத்தில் சிறந்த மனிதர் நீங்க தான், நீங்க தான் கதவை தட்டணும். அலி ரலியல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தில் முதல் முதலில் திறவுகோலை உங்கள் கையில் தான் கொடுக்கப்படும், நீங்கள் தான் கதவை தட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு நிறைய பேரை அழைத்து செல்பவர் அலி என்று சொன்னார்கள், அதனால் நீங்கள் தான் கதவை தட்டணும். ஜிப்ரஹீலே இறங்கிட்டாங்க ரசூலே. ஒரு காலத்தில் அவங்க கதவை தட்ட மாட்டாங்க, நீங்களே போய் கதவை திறந்து விடுங்கள். என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள்! ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடித்த சூழல். நம்மை விட அவர்கள் உயர்ந்தவர்கள், விட்டுக் கொடுக்கும் மனதோடு வாழ வேண்டும் என்ற அந்த அற்புத சூழல்.
சவுதாவுக்கு இருந்ததை போல குடும்பத்திற்குள் இருக்கிற பெண்களாக இருக்கிற குறிப்பாக மருமகள் மார்களுக்கு வர வேண்டும். விட்டு கொடுக்கும் மனம் வந்துவிட்டால் அந்த இல்லம் வாழ்க்கையில் தோற்கவே தோற்க. மூன்றாவது பெண் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, கல்வியின் தேடல். அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தானும் கல்வியை தேடினார்கள், கல்வியை சமூகத்திற்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஏறத்தாழ 73 வயதிலே ஆயிஷா ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறார்கள். 73 வயது வரை ஆயிஷா ரலியல்லாஹு சஹாபாக்களுக்கு கல்வியை போதித்தார்கள், தானும் ரசூலிடத்திலிருந்து மார்க்கத்தை தேடிக்கொண்டே இருந்தார்கள். அதான் உருவா ரலியல்லாஹு தஆலா ஹதீஸுக்களை வல்லுநர் உருவா, ஆயிஷா ரலி அவர்களே நீங்க பெரிய கல்விமான், ஆச்சரியம் இல்லை, ரசூலின் மனைவி. நீங்க பெரிய கவிஞர், ஆச்சரியம் இல்லை, அபுபக்கர் ரலி அல்லா கவிஞர் அவர்களுடைய மகள். ஆனா மருத்துவம் செய்கிறீர்களே எப்படி? இதுவும் ரசூல் கொடுத்த பிச்சை தான். ஆயிஷாவை போல மருத்துவத்தை அகிலம் கண்டதில்லை. அந்த வழியாகத்தான் நம்முடைய பாட்டிமார்களுக்கு சில வைத்தியம் தெரிந்தது. இன்றைக்கு பாட்டிமார்கள் கூட சமூகத்தில் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹு அக்பர். மருத்துவம் செய்கிறீர்களே. ஆயிஷா சொன்னாங்க, அல்லாஹ் மனிதனை படைக்க ரெண்டு மூலப்பொருளை தேர்வு செய்தான். இந்த பூத உடலை படைக்க மண்ணை எடுத்தான். ஹலக்னல் இன்சான மின் தீன், மண்ணால் உடல் படைக்கப்பட்டது. இந்த உடலுக்கு நோய் என்றால் மண்ணில் மருந்திருக்கிறது. வைத்த வழியா, தலைவலியா, இடுப்பு வழியா, கால் வழியா, இந்த உடல் இயங்குவதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹை ஊதினேன் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரூஹ் உள்ள போனதுனால தான் இவன் ஆடுற ஆட்டம் படாத பாடு எல்லாத்தையும் படுத்தி வச்சிருவான். காரணம், நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி என்கிறான் அல்லாஹ். இந்த ரூஹுக்கு நோய் என்றால், மனதுக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்தில்லை. அலாபி திக்ரில்லாஹி தத்மா இன்னல் குலூப், திக்ரிலேயும் திலாவத்திலேயும் தொழுகையிலும் தான் மருந்து இருக்கிறது. அதனால் இதை வைத்து நான் மருத்துவம் செய்கிறேன் என்றாங்கள் ஆயிஷா சித்திகா. இந்த கல்வியின் தேடல். ஆனா நிறைய பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு தேடல் முடிஞ்சு போயிடுச்சு. பிள்ளைய வளர்க்கறது, அதை செய்யறது, சோறாக்குறது, இதுலயே வாழ்க்கை ஓடுகிறதே தவிர தேடல் குறைந்து விடுகிறது. தேடலுக்கு ஒரு ஆயிஷா, நானாவது ஹப்ஸா. அல்லாஹு அக்பர். வாழ்நாள் முழுக்க குர்ஆன் ஓதுகிற, 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடித்து வருகிறார்கள் வாழ்க்கை முழுக்க ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. பெருமானாரினுடைய பிரதிகள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலே 6 பிரதிகள் எடுக்கப்பட்டது, 6 நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய பிரதி கடைசி வரை யாரிடத்தில் தான் இருந்தது? ஹப்ஸா. உலகத்தில் முதல் முதல் ஹாஃபில் பெண்மணி யார் என்றால் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. உலகத்தில் முதல் முதலில் குர்ஆனை முடித்த பெண்மணி. ஆனால் இன்னைக்கு பெண்களே, நாம் குர்ஆன் ஓதுகிறோமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க? காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் குர்ஆனோடு தொடர்பு, குர்ஆன் ஓதினார்கள், யாசின் ஓதினார்கள், வாக்கியா ஓதினார்கள். அதெல்லாம் இன்றைக்கு காணாமல் போனது. குர்ஆன் ஓதினால் இது தமத் அலைஹில் மலாயிகா தனக்கபத் அன்ஹு ஷயாத்தீன், மலக்குகள் வந்து விடுவார்கள், சைத்தான் போயிடுவான். நம்ம ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சம்பாதிப்பார், அண்ணன் தம்பி 9 பேர் உட்காந்து சந்தோஷமா இருந்தாங்க. ஒருத்தர் சம்பாத்தியத்துல குர்ஆன் இருந்தது, தொழுகை இருந்தது, திக்ர் இருந்தது, எல்லாம் இருந்தது. இன்னைக்கு 2 பேர் 1 லட்சம் ரூபா பத்தல, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்? குர்ஆன் இல்லை, திக்ர் இல்லை, திலாவத் இல்லை. அதனால் அத்தனை கஷ்டம். அதனால் அன்புக்குரியவர்களே, குர்ஆன் ஓதுவதில் ஹப்ஸா ரலியல்லாஹுவை உதாரணமாக எடுக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு குர்ஆன், நாம் ஒரு மாசத்துக்காவது ஒரு குர்ஆன் முடிக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹு அக்பர். அஞ்சாவதாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா, இந்த உலகத்திற்கு பெருமானார் சொன்ன மந்திர ஹதீஸுகள், மந்திர சொற்கள் நிறைய, தஸ்மீகாத்துகள் நிறைய, திக்ர்கள் அதுக்கார்கள் அத்தனையும் கொடுத்தது உம்மு ஸலமா. ஒரு நாள் உமுசலமா ரலி அல்லாஹ் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வர்றாங்க, லுஹர் தொழுகைக்கு உமுசலமா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, அசருக்கு வர்றாங்க ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டாங்க. மகரிபுக்கு வந்தாலும் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, இஷாவுக்கு வந்தாலும். பொம்பளைகளுக்கு ஆர்வம் வந்தால் மொத்தமாக வந்துடும், போயிருச்சுனாலும் மொத்தமாக போயிடும். இங்கே வந்திருக்கிற பெண்கள் உங்களை சொல்லலை, நீங்களாம் அவுளியாக்கள். நான் ஊருக்கு போகணுமா, வீட்டுக்கு போகணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து ஓதுவதை பார்த்து விட்டு பெருமானார் ஆனந்தத்தில் சொன்னார்கள், உம்மு ஸலமா நான் ஒரு தஸ்பீகை சொல்லட்டுமா? அதை ஒரு தடவை சொன்னால் மலக்குகளால் அதன் நன்மையை எழுத முடியாதம்மா, அவ்வளவு அதிக நன்மையை கொடுக்கிற தஸ்பீகை சொல்லட்டுமா? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி.
இது போன்ற மந்திரச் சொற்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்தது யார் மூலமாக? உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலாவின் மூலமாக கிடைக்கிறது. ஆறாவதாக ரசூலுடைய மனைவியில உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா, கணவனின் மீது பாசம், பெற்றோர் மீது பாசமா கணவனின் மீது பாசமா? இன்னைக்கு இருக்கிற நம்முடைய மனைவிமார்கள்ட்ட கேட்டாக்கா கணவனுக்கு இரண்டாம் தர அந்தஸ்து தான். முதல்ல தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி கணவனின் மீது லேசா ஒரு பாசம், அதுக்கு பின்னாடி அவங்க அண்ணன் தம்பி, அவங்க அக்கா தங்கச்சி வானா என்ற இந்த ஒதுக்கி தள்ளுகிற இந்த சூழலில் நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நடக்கிற மாதிரியே தெரியுது. அப்ப அன்புக்குரியவர்களே, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலாவினுடைய கணவர் ரசூலுல்லா, தகப்பனார் யார் தெரியுமா? அபுசுஃபியான். அபுசுஃபியான் குறைசி குல தலைவர். அபுசுஃபியான் அல்லாஹு அக்பர் இஸ்லாத்துக்கு வரல, தன் மகளை பார்க்க வர்றாரு, உம்மு ஹபீபா ரலியல்லாஹுவ பார்க்க வர்றாரு. ரசூலுல்லா உட்கார்ந்த அந்த மேஜையில அபுசுஃபியான் ஆக உயர்ந்த தலைவர் வந்து உட்கார்றாரு. முஸ்லிமா உம்மு ஹபீபா ரலியல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இங்கு அமருகிற தகுதி உங்களுக்கு இல்லை. தகப்பனை விட கணவனை மதிக்கிற பெண் வாழ்க்கையில் தோற்பதில்லை. திருமணத்துக்கு பிறகு தகப்பன் முதலா கணவன் முதலா இந்த பரீட்சையில் யார் ஜெயிக்கிறார்கள்? கணவன் என் தகப்பனை விட மேல் என்று நினைக்கிற குடும்பத்தில் அந்த பெண் தோற்பதே இல்லை. புருஷனை விட எங்க அத்தாதான்னு நினைக்கிற குடும்பம் ஜெயிப்பதே இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் சொல்லுகிறது, அன்பிற்குரியவர்களே, ஏழாவதாக ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், ஜைனப் ரலியல்லாஹு தஆலா தாத்துல் யத். அந்த அம்மாக்கு கை நீளமான பெண்மணியின் பேரு. நிறைய தான தர்மங்கள், நிறைய தான தர்மங்கள். அந்த உள்ளம் அல்லாட்ட கேட்கறதுல துவாக்கள் இல்லை. அந்த அம்மா கேட்ட துவா என்னன்னா, யா அல்லாஹ், எனக்கு வழங்குகிற விசாலமான உள்ளம் கொடு. அந்த அம்மா அந்த உள்ளம் இருக்கா இல்லையா, கொடுக்கும் உள்ளம். இமாம் கஸ்ஸாலி சொல்லும் போது இன்னொரு படி மேலேறி பேசுறாரு. கணவன் மனைவி உறவில் இருக்கிற ஆனந்தத்தை விட ஒரு ஏழையின் கையிலே ஒருவர் தர்மம் செய்கிற போது அல்லாஹ் கொடுக்கிற ஆனந்தம் அலாதியானதுங்கிறார். ஏழையின் கையிலே போய் அந்த கொடுக்கிற போது ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்கிறானே, அந்த சந்தோஷம் கணவன் மனைவி உறவில் கிடைக்காத சந்தோஷம் என்று எழுதுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த கொடுக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் யாரு? ஜைனப் ரலியல்லாஹு தஆலா. அடுத்து ஒரு ஜைனப் இருக்கிறார்கள், ஜைனப் பின்த் ஹுசைமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவியில ரசூல்லா கூட 8 மாதம் தான் வாழ்ந்தார்கள், வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஆனால் இந்த 8 மாதத்தில் 9 யத்தீம்களை வளர்த்தார்கள். மதீனாவில் யாராவது யத்தீம்னாக்க உடனே யார் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்களாம். ஆனால் காஃபிலுல் யத்தீம் ரசூலுல்லா சொன்னாங்களா இல்லையா, நான் யத்தீமின் பராமரிப்பு. அந்த யத்தீம் ஃபுல்லா யார் வீட்டில் இருந்தாங்கன்னா, ஜைனப் பின்ட்டு ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா. நம்ம சொந்தங்களில் யாராவது யத்தீம் இருந்து அவங்கள மட்டும் நம்ம தூக்கி வச்சுக்கிட்டோம்னா ரப்ப பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு சமம். அந்த ஏழை ஏழை நம்முடைய இல்லங்களில் உறவுகளில் இருக்கக்கூடிய யத்தீம்களை யார் பராமரிக்கிறார்களோ, தன் பிள்ளையை போன்று பராமரிக்கிறார்களோ, தன் பிள்ளைக்கு கொடுக்கிற மரியாதையை யார் கொடுக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை. அல்லாஹ் அக்பர். 9வதாக மைமுனா ரலியல்லாஹு தஆலா, இரவு வணக்கங்கள். மைமுனா ரலியல்லாஹு தஆலாவை போல இபாதத். அந்த அம்மா 5 நேரம் தொழுகாது, 8 நேரம் இஷ்ராக் விட்டதாக வரலாறு இல்லை, லுஹா விட்டதாக வரலாறு இல்லை, தஹஜ்ஜத் விட்டதாக வரலாறு இல்லை. அவாபில், அல்லாஹு அக்பர். நிறைய பேத்துக்கு அவாபில்னா எந்த நேரத்தில் தொழுகிறதுன்னு தெரியாது. அவாபில் தொழுக நான் கேட்க மாட்டேன், அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மகரிபுக்கு பிறகு 6 ரக்காத், ஆனால் மகரிபுக்கு பிறகு 20 ரக்காத்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். உம்மு ஸலமா தொழுவார்கள், மைமூனா ரலியல்லாஹு தஆலா தொழுவார்கள். அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு 2 சொர்க்கம் என்றார்கள். இப்போ மகரிபுக்கு பிறகு அவ்வாபில் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நீண்ட நெடிய நோய்களை தருவதில்லை. இந்த படுக்கை இருக்கா இல்லையா, ரொம்ப காலமா படுத்து கிடப்பாங்க 2 வருஷம் 3 வருஷம், இந்த படுக்கை யாருக்கு வராது என்றால், யார் அவாபில் தொழவில்லை, யார் அவாபில் தொழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த படுக்கை வியாதி வராது.
எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த தொழுகையில் இருக்கிறது, ஆனா நம்ம உணரவே இல்லை. இங்கேயும் சில பேர்கள் தொழுது வருகிறார்கள், சொன்னால் முகஸ்துதியாகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தொழுகைகளை கபூல் செய்து அருள் புரிவானாக. அல்லாஹு அக்பர். அடுத்ததாக சஃபியா ரலியல்லாஹு தஆலா தியாகம், 10வது சஃபியாவின் தியாகம் குடும்பத்தில் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி நேரம், ரசூலுல்லாஹ் கடும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, உள்ளே போய் சஃபியா ரலியல்லாஹு ரெண்டரைக்கா தொழுதுட்டி, அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுக்குற எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து மௌத்தாக்கிரு, என் புருஷன் நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், என்ன மௌத்தாக்கிரு, என்ன மௌத்தாக்கிரு, கணவனுக்காக தன்னை அர்ப்பணித்த தியாகி. ரெண்டரைக்கா தொழுதுட்டு வந்து ரசூல்லாவை பார்ப்பாங்க, ரசூல்லா கஷ்டப்படுவாங்க, மீண்டும் அந்தம்மா உள்ளே போகும், ரெண்டரைக்கா தொழுகும், மீண்டும் வந்து ரசூல்லாவை பார்க்கும். இப்படியே செய்கிறத பார்த்துட்டு ரசூல்லா அம்மா சஃபியா அம்மா நீ செய்கிறதெல்லாம் ஜிப்ராயில் சொல்லிட்டாருமா, எனக்காக போய் போய் தொழுகிற இதெல்லாம் ஜிப்ராயில் சொல்லிட்டாங்க, நான் அல்லாட்ட என்ன கேட்குறேன் தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், என் உம்மத்தினுடைய அத்தனை சக்கராத்தின் வேதனையும் எனக்கு கொடுத்து விடுறப்பே என் உம்மத்திற்கு வேண்டாம், அதனால் வேண்டாம் அம்மா. அப்ப கணவனுக்காக தியாகம் செய்கிற தியாகி. இன்னைக்கு நம்ம வீடுகளில் இருக்க எல்லா பெண்களும் அந்த தியாகம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் அந்த உண்மையான முகப்பத்தோடு கூடிய தியாகமாக இருந்தால் அந்த இல்லம் சுபிச்சம் பெற்ற இல்லமாக மாறும். நிறைவாக 11வது மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா கலிமத்துஹா கலிமத்தே ஹசாலா, அந்த அம்மா பேசுச்சுன்னா மான் போல பேசுவார்களாம். அந்த வார்த்தை ஜுவைரியார் அலியல்ல பேச பேச ஆயிஷா அலியல்லாவுக்கு கொதிக்குமா, என்ன நினைக்கிதோ ஜுவைரியா அதை நிறைவேற்றிட்டு போயிருந்தே, பேசியே ரசூல்ல நம்ம கடமுடான்னு பேசிட்டு. பொதுவா ஆயிஷான் பேர் இருந்தாவே கொஞ்சம் வேகமாக தான் பேசுவாங்க, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆயிஷாங்கிற பேரை வச்சுட்டாவே அந்த அம்மாக்கு கொஞ்சம் வாய்ப்போடு இருக்கும். என்னன்னா அந்த விவேக், அதனால இங்க இருக்கிற ஆயிஷா யாரும் கோச்சுக்க வேணாம், உங்களெல்லாம் சொல்லல. அப்ப அன்புக்குரியவர்களே, கலிமத்துஹா கலிமத்தே ஹசாலா, எதையும் அன்பாக பேசி சாதிக்கிற கணவனிடத்திலே அன்பாக பேசி சாதிக்கிற பெண்மணிகள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போகணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட போய் நான் போர்க்களத்துக்கு வரணும்னு அந்த அம்மா என்ன செய்யாது, சொல்லாது. ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு என்னென்ன தேவையோ அது முழுவதையும் மற்ற மனைவிகளை விட முந்திக்கொண்டு சரி செய்வார்கள். நீங்கள் போருக்கு போகிறீங்க ரசூலே, உங்களுக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் எடுத்து வச்சோன்னே ரசூல்லா சொல்லிடுவாங்க, இதெல்லாம் நான் மற்ற கவனத்தில் இருக்கிற இது எல்லாம் நீ தான் எடுத்து வைக்கிற, அதனால் நீயே வந்துரு, வேலை முடிச்சு. அப்போ அன்புக்குரியவர்களே, அந்த வரலாறுகள் நீண்ட வரலாறுகள் சுருங்க சொல்லுகிறேன். இப்படி 11 மனைவிகளிடத்திலும் 11 பாடங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஜுவேரியா ரலியல்லாஹுவின் நிறைவான பாடம், உறவுகளை விட்டு கொடுத்ததாக வரலாறு இல்லை, எல்லா உறவுகளோடும் சேர்ந்திருந்த பெண்மணி ஜுவேரியார் அலியல்லா. நாமும் உறவுகளை அரவணைத்து ஐங்கால தொழுகையை சரியாக தொழுது இந்த 11 பெண்களும் கொடுத்த பாடங்களை நிறைவாக பெற்று வாழுகிற தௌஃபீக்கை வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. இந்த மாதாந்திர பயானை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கியாமத் வரை நிலைக்கச் செய்வானாக. இதை கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் நன்மைகளையும் நடக்கிற தன்மைகளையும் அல்லாஹ் வழங்குவானாக. வாஹுரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.